ஐலண்ட்பா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் பிரதீப்பூரில் இருக்கோம். சொல்லிருப்பா என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுகா இந்த கோட்டை டிஸ்ட்ரிக்ட் குளத்தூர் தாலுக்கா கண்ணாங்குடி போஸ்ட்டு குலவாய்ப்பட்டி எல்லாமே மேட்ச் வச்சுருக்கோம். 25,000 மேட்ச்சு ஒரு ஊர் மேட்ச் எல்லாம் மொத்தம் 16 டீம் என்ட்ரி 25,000 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஊர் டூர்னமெண்ட்டு என்ட்ரன்ஸ் எவ்வளோ 2,500 16 டீம் ரெண்டு ரவுண்ட் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் செகண்ட் ப்ரைஸ் 20,000 15 10 8 அஞ்சு ப்ரைஸா அஞ்சு ப்ரைஸ் மொத்தம் 25 20 15 10 8 மொத்தம் வந்து அஞ்சு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இப்போ 2,500 என்ட்ரன்ஸு பால் வந்து டபுள் கலர் வெயிட் டென்னிஸ் நிவியா எரிச்சு கொடுக்குறாங்க. ஒன் டச்சு ஸ்கூப் பேட்டு அளவு தானே எல்லா பேட்டும் எல்லா பேட்டுமே உண்டு. கிரவுண்டு மற்ற டீட்டெயிலாம் இப்போ பார்த்துடலாம். வேறு எதுவும் இன்றைக்கி வந்து செமியும் ஃபைனலும் நடக்குது. செமிக்கு வந்து 4 டீம் எடுத்துருக்காங்க. செமியை 4 டீம் சொல்லியிருக்கோம். 4 டீம் கரம்பக்குடி ஒன்று கரம்பக்குடி குளத்தூர் குளத்தூர் ராஜகோபாலபுரம் ராஜகோபாலபுரம் புலியூர் புலியூர் இப்போ இதில் வந்து லாட்டு போட்டோம். லாட்டு போட்டது வந்து குளத்தூருக்கும் புலியூருக்கும் வந்துருக்கு. ஸோ யாருக்கு மேட்ச்னு லாட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து குளத்தூருக்கும் புலியூருக்கும் அப்புறம் கரம்பக்குடிக்கும் ராஜகோபாலபுரம் ராஜகோபாலபுரம் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ராஜகோபாலபுரத்துக்கும் கரம்பக்குடிக்கும் மேட்ச். ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க செமி இது வந்து குவார்டர் மாதிரி ப்ரீ செமி மாதிரி ரெண்டு மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க டேரெக்டாக செமி போயிடுவாங்க. தோக்குறவங்க ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஆடுவாங்க. செமியில் தோக்குறவங்க தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க கமிட்டி கூட ஃபைனல் ஆடுவாங்க. ஓகே அவ்வளோதானே வேறு புதன் வியாழன் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வீக் டேஸில் மேட்ச்சுக்கு வரும். வீக் டேஸில் மேட்ச் முடிக்கிறாங்க. இப்போ வேற என்ன கிரவுண்டு காமிச்சிடலாம். இது வந்து விக்கெட்டு. இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஊருக்கு வெளியே தான் கிரவுண்ட் இருக்கும். இங்கே தான் ஊருக்கு உள்ளே இருக்குது. இதுதான் பிரதீப் வீடு. வீட்டு வாசலில் இறங்கினா கிரவுண்டு ஊருக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கே இந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்களே அந்த அரங்கமும் இருக்குது, பின்னாடியே கோயிலும் இருக்குது. இப்போ விக்கெட்டு பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நான் மிடில் ஆஃப் த பிச்சில் நிற்கிறேன். கிரவுண்டு பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டு லெக் சைடு பேக் சைடு மூணு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 மீட்டர் தான் இருக்கும். சின்ன பவுண்ட்ரி தான். ஆஃப் சைடு 50 மீட்டர் இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கா, அந்த கோயில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபுல்லாகவே பின்னாடி இந்த மரம் வரைக்கும் கிராண்டட் 1. ஸ்ட்ரைட்டாக த்ரூவாக பறந்து போய் விழுந்துச்சுனா கிராண்டட் 2. இந்த மரத்தில் மேலே பட்டுச்சுன்னா 6. மற்றபடி எல்லாமே பவுண்ட்ரி தான். இங்கே வந்து இந்த கல் கல்லாக இருக்கா, இந்த சின்ன சின்ன சாமி சாமியாக இருக்கா, அது எல்லாமே வந்து மேலே பட்டுச்சுன்னா 2. உருண்டு போய் பட்டாலும் பறந்து போய் பட்டாலும் கிராண்டட் 2. நடக்க போற முதல் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் செகண்ட் குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் 4 மேட்ச் தான் இருக்க போகுது. இன்னும் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி வர்சஸ் ராஜகோபாலபுரம். கரம்பக்குடி டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். பவர் பிளே எதுவும் இல்லை, ஆனால் இன்னர் சர்க்கிளில் கம்பல்சரி 4 ஃபீல்டர் நிற்கணும். விண்டு பியூராக லெக் ஸ்டெம்பில் சாதகமாக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக் ஸ்டெம்பில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பேட்டில் எடுத்தீங்கனாலே 6. ஸ்ட்ரைட்லேயும் கூட விண்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டில் எடுத்தாலும் கூட ஆடு போகலாம். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கரம்புடி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சர்வான், அதே மாதிரி ராஜகோபாலபுரம் டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் பாலாஜி. ஸோ இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பவுண்ட்ரிஸ்க்கு பதிலாக அதிக சிக்ஸர்ஸ் தான் வருது. சாரி, 4 பதிலாக 6 வருது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு அரைக்குழி பந்து அரையப்பட்டு இருக்கீங்க. நண்பர் வினோத் தங்க 1 கேட்ச் பிடிக்கலாம் பார்த்தாரு, ஆனால் முடியலை. தோட்ட வேலை பார்த்துட்டு வர மாதிரி தோளில் துண்டோடு வராப்பில். ஆக்சுவலாக எங்கள் துண்டு தான் வீட்டில் வச்சுட்டு பிரதீப் வீட்டில். முதல் பெரிய 6 சர்வான் பேட்டில் வந்து வந்திருக்கு. குட் ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே இங்கே 6 வெல்கம் பண்ணியிருக்காரு சர்வான். செகண்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச். ஐயோ, கேப்பில் போயிருக்கு. ஸோ முதல் 2 பாலில் 10 ரன் வந்துருக்கு சர்வான் பேட்டில் இருந்து. சர்வான் போன மேட்சும் நல்லா இருந்தார், அதுக்கு போன மேட்ச் சூப்பராக இருந்தார். அதிகமான 6 பார்த்தோம் அவர் பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் நல்ல பால், நல்ல இடத்துல போடப்பட்ட பந்து, நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஃபோர்த் ஒன் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அம்பையரிங்க. ஒரு எஜ்ஜி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நல்ல சவுண்டு கேட்டுச்சு. நல்ல டேக் அண்ட் கீப்பர். ஸோ உள்ளே இருந்திருந்தால் பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். பாலாஜி 4th பாலில் 2 விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போகிறாரு. முதல் 2 பாலில் 10 ரன் வந்திருந்தாலும் அடுத்தடுத்த பாலில் கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பவுலர்.
சாரி பவுலர் தான் பாலாஜி, பேட்ஸ்மேன் சர்வான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சர்வான் ஆட்டம் இழக்க, ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக விக்கி வந்திருக்காரு உள்ள. விக்கியும் இம்ப்ரெஸிவ் ஆனார் இன்றைக்கு டேல. ஃபிஃப்த் பால் ரீபால், தெளிவான ஒரு யாக்கர் லென்த், சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த யுவராஜ் இப்போ ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் பால் மோர். பவுலிங் வந்து லெஃப்ட் ரைட் ஹேண்டில் போடுவார், பேட்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிறாரு. ஒரு வாரம் முடிஞ்சு, கரம்பக்குடி 12 ரன் ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட்டை மட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறது வெங்கடேஷ், ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அறியப்பட்ட பந்து, செம்ம டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸோ விக்கி பார்த்தீங்கன்னா வந்து போன மேட்ச்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்ட்ரைட்டில் விண்டோ இருக்குது, பவுண்ட்ரி கிட்ட இருக்குது. ஸோ பால் வந்துட்டு ஆஃப் பிச்சுக்கு மேலே போட்டாலே அது ஸ்ட்ரைட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாரு. ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை, பெருசாக போய் பேட்டை விசிறவும் இல்லை, தெளிவாக கனெக்ட் மட்டும் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டில் பவுண்ட்ரி போயிடுது, கொஞ்சம் உள்ள வரைக்கும் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். சிங்கிள், நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன். தேர்ட் ஒன் ஒரு வைடியாக ட்ரை, கீப்பர் இங்கே மிஸ் பண்ண பின்னாடி போயிருக்கு, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஓ, திருச்சி பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இருந்து போகுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன் தெளிவாக பண்ணல நினைக்கிறேன், ஆப்போசிட் விண்டு அந்த பக்கம். ஸோ எவ்வளோ அடிச்சா அந்த பக்கம் போகாது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சிங்கிள், லாஸ்ட் ஒன் இருந்தாருன்னா ஷார்ட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இறங்கி போனாலும் கொஞ்சம் லவுட்டாக விழுந்துருக்கு. இதோட ஓவர் முடியுது. ஸோ முதல் பாலே 6 போனாலும் அடுத்த 5 பால் நல்லா கம்பேர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். பவுலர் 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 21, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கரம்பக்குடி. ஸோ சிலம்பண்ணன் அவர் தான் கரம்பக்குடி டீம் மேனேஜர், கேப்டன், ஸ்பான்சர் எல்லாமே அவர் தான். ஸோ அண்ணனை ரொம்ப நாளாக தெரியும், அந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே அண்ணன் மேட்ச் கொடுப்பார். ராஜகோபாலபுரம் டீமுக்காக தேர்ட் ஓவர் போடுறதுக்கு பாண்டியன், ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் சரியாக படலை, சுத்தமாக எலிவேஷனில் கையிலே போயிருக்கு, நல்ல டேக்கனுங்க. ரெண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க கரம்பக்குடி, முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ராஜகோபாலபுரம். ஸோ ஸ்கோர் 21 சொல்லியிருந்தேன், 23 மாற்றி சொல்லிட்டேன். நியூ பேட்ஸ்மேன் சுமன் உள்ள ஒரு ஷார்ட் பால் குத்துனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன், இவர் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ கிராண்டட் ஒன், போன பால் ஒரு வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபாலிங்க, ஒரு ஷார்ட் பிச், அழகான ஒரு அல்வா ஓபி, அது அப்படியே வெளியே போட்டிருக்காருன்னு சொல்ல. ஸோ சுமன் பேட்லேருந்து முதல் 6, குட் ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, செகண்ட் பால் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கேட்ச மிஸ் பண்ணியிருந்தார் கீப்பர். ஸோ தேர்ட் பால் இங்கே 6 வந்திருக்கு அவர் பேட்லேருந்து, அந்த கேட்சை பிடிச்சிருந்தா விக்கெட் ஆயிருப்பார். ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு ஷார்ட் பால் பின்னாடி போயிருக்கு, கிராண்டட் ஒன். லாஸ்ட் டூ அகெயின் ஒரு ஷார்ட் பால், சரியாக கனெக்ட் பண்ணல, நல்ல டேக்கன் விட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த இந்த ஓவரில் இது ரெண்டாவது விக்கெட்டு. நியூ பேட்ஸ்மேனாக ஷாஜகன் வந்திருக்காரு உள்ள, ஷாஜு போன மேட்ச் ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சார், 12th தான் முடிச்சிருக்காரு அந்த பையன். லாஸ்ட் ஒன் டாட் பால், ஸோ இதோட ஓவர் முடியுது, ரெண்டு விக்கெட்டோட அந்த ஓவர் முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏக கூட்டம் மிதமிஞ்சி இருக்கு, காற்று சரியான காத்தடிச்சு மேத்தை கலச்சிக்கிட்டு இருக்கு. 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 32, 3 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க கரம்பக்குடி. செகண்ட் ஓவர் போட்ட வெங்கடேஷ், ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்காரு. இப்போ ஒரு பவுலர் நியூ பவுலர், ஸ்ட்ரைக்கில் யுவராஜ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துடுறாரு, கையிலே போயிருக்கு ஒரு வைடியாக ட்ரை, சரியாக த்ரோ அடிக்கல, கீப்பர் மிஸ் பண்ணி பின்னாடி கிராண்டட் ஒன் போயிருக்கு. ஸோ 1+1 மொத்தம் 2 ரன், ஸ்டெப் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த பால். ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு, ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு, ஆஃப் ஸ்டம்ப்லே டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இறங்கி போய் லோ டாஸாக அல்லது ஃபுல் டாஸாக வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பார் நினைக்கிறேன், நானும் அப்படி தான் நினச்சேன். நியூ பேட்ஸ்மேனா சிலம்பு, சான்ஸ் ஃபார் ஆறுன்னு நினைக்கிறேன். ஸோ நீ தெளிவாக கவனிச்சினா தெரியும், மொதல் 3 பாலை தெளிவான ஒரு யாக்கர் லென்த்தில் போட்டார், போன பால் க்ளீன் போல்டான பாலுமே யாக்கர் லென்த்து தான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இந்த பால் கொஞ்சம் லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காரு, அந்த பாலை பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சிலம்பு உள்ள வந்த முதல் பாலே பெரிய 6, குட் ஷாட். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறதான், யாக்கர் போடுறதுல இதான் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குன்னே சொல்லலாம், முன்னாடி விழுந்தால் ஓபி, பின்னாடி விழுந்தால் ஃபுல் டாஸ். லாஸ்ட்டு டாட் பால், ரிஸ்க் எடுக்க விரும்பலை போல் இந்த பால் அடித்து போட்டார். லாஸ்ட் 1 பால் மோர், 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 41, 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே 4. நியூ போலர் பாண்டி லெஃப்டாம் அறுந்த விக்கெட்டில் இருந்து
ஷார்ட் சான்ஸ் ஃபார் லாவ்லி ஜேகன். சூப்பராக பிடிச்சிருக்காரு ரன்னிங் கேட்ச் லைனில் வச்சு அரை அடின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா தான் வெளியே போயிருக்கும். ஷார்ட் பால் நியூ பேட்ஸ்மேனாக நிவேதன் வந்திருக்காரு. நியூ நேம் கேள்விப்படுறேன். செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஷார்ட் பால் எச்சில் முட்டியிருக்கேன் சான்ஸ் ஃபார் ஆறு. ஸோ உள்ளே வந்த முதல் பாலே ஆறு. அடிக்கும் போதே கேட்டுச்சு முட்டுன்னு ஒரு சவுண்டு. ஸோ எச்சில் பட்டிருக்கா பேட்டை பட்டிருக்கான்னு தெரியல. இருந்தாலும் ரிசல்ட் ஆறு. குட் ஷார்ட் பேக் டு பேக் ஷார்ட் பால்ஸ். அதில் ஒரு விக்கெட்டு ஒரு ஆறு. நாலு பால் இருக்கு. ரெண்டு பால் விளையாடி நல்லா பார்க்கலாம். லவ்லி பால் தெளிவான இடத்துல போடப்பட்ட பந்து. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சாரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடும்போது நேச்சுரலாக பால் குத்தி வெளியே டிவேட் ஆகும். அதான் இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. போன பால் ஒரு வைடு. ஃபிஃப்த் பால் த்ரீ பால் ஒரு ஓவர் பிச்சர் மாதிரி போட்டார். இருந்தாலும் கேப்பில் போயிருக்கு. மிஸ் ஃபீல்டு பவுண்ட்ரி ஃபீல்டு கிட்ட போய் பால் குத்தி உருண்டுருச்சு. ஸோ நிவேதன் பேட்லேருந்து பத்து ரன் வந்துருக்கு இப்போ வரைக்கும். பதினோரு ரன் இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 54. அஞ்சு ஃபீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஞ்சு ஓவருக்கு 55 ரன் டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க கரம்பக்குடி. ஸோ இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போது கமெண்ட்ரியில் சேஞ்ச் ரியாஸை தொடர்ந்து வினோத். ஸோ 55 ரன் டார்கெட் அஞ்சு ஓவருக்கு. ஓவருக்கு 11 ரன் ஆடணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ராஜகோபாலபுரம் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கரம்பக்குடி. ஸோ ராஜகோபாலபுரம் டீம்லேருந்து ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தாச்சு. சிவா நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ் ஓப்பனிங் பவுலராக. யுவராஜ் வந்திருக்காரு முதல் ஓவர் போட. முதல் பந்து நல்ல ஷாட் நேருக்கு நேரா கிளறி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அந்த பில்டிங்க்கு மேலே ஒரு பெரிய ஆறு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விண்டு ஸ்ட்ரைட்லையும் லெக் ஸ்டம்ப்லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது பேட்ஸ்மேன் சாதகமாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே முதல் பந்தை போட்டார். அது ஆறாக வெல்கம் பண்ணியிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் சிவா. ஸோ அரௌண்ட் த விக்கெட்லேருந்து இந்த செகண்ட் பால் வீடு போட்டு ஒட்டி போட்டார். டாட் பால் நல்ல கம்பேக்கிங்க. தேர்ட் ஒன் கீப்பர் கேட்சுங்க இங்கே நல்ல கம்பேக்கிங்க. யுவராஜ் முதல் பந்தி ஆறு கொடுத்தாலும் அடுத்த பால டாட்டா போட்டு இந்த பால விக்கெட்டை மாற்றிருக்காருன்னு சொல்லலாம். மச்ச நீடியட் விக்கெட்டிங்க. ஸோ இங்கே சிவா ஆட்டமிலக்க சரத் நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் தேவை. இந்த ரெண்டு பேட்ஸ்மேனிடமிருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. நல்ல ஷாட் ஆனால் தரையிலே ஆடியிருக்காரு. இங்கே ஃபீல்டரும் வச்சுருக்காங்க. ஒரு கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிரும். நல்ல ஃபீல்டிங்னா சிங்கிள். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த வெங்கடேஷ் முதல் பந்தை சந்திக்க வந்திருக்காரு. ஐந்தாவது பால் கொஞ்சம் பிஃபோராக போட்டார். ஏறி அடிக்க பார்த்தாரு. டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர். இந்த ஃபஸ்ட் ஓவரில் ஒரு ரிவர்ஸ் முயற்சி ஆனால் நல்ல வேகம் யுவராஜ் கையில் இருந்து டாட் பால். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுக்கு ஒரு விக்கெட்டிலேருந்து ஏழு ரன் ஆடிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஸோ நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாங்க. ஆனால் 11 ரன் தேவை. ரிக்வயர்ட் ரன் ரேட்டோ. இந்த செகண்ட் ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. அவருக்கான முதல் பந்து டவுன் த விக்கெட் இறங்கி போய் அரைஞ்சிருக்காரு நேருக்கு நேராக. அந்த பில்டிங் தாண்டி போயிடுச்சுங்க. சரியான ஷாட்டு முதல் ஓவரில் முதல் பந்து ஆறு. இந்த இரண்டாவது ஓவரில் முதல் பாலும் ஆறு. நல்லா வெல்கம் பண்ணுறாங்க ஓவரை. செகண்ட் ஒன் தரையிலேயே போயிருக்கு. பெரிய ஷாட்டு கனெக்ட் இல்லை. நல்ல ஃபீல்டிங்க. ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக ஈஸியாக இங்கே டூ ரன் ஓடுறாங்க. டூ ரன். ஸோ கீப்பர் க்ளோஸ் போயிட்டாருங்க. ஸோ ஒயிட் அப்பீல் பண்ணுறாரு பேட்ஸ்மேன். ஒன் பவுன்ஸ் கொடுக்குறாங்க இங்கே. ஸோ விக்கெட்டும் அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அம்பேர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பேட்டில் பட்டு கீப்பர் பிடிச்சிருக்காரு. கீப்பர் கேட்ச் கொடுத்து விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர். ஸோ நியூ பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்திருக்காரு பாண்டியன். ஸோ இவருக்கும் கீப்பர் க்ளோஸாக தான் நிற்கிறாரு. போன பாலில் ஒரு விக்கெட் பார்த்தோம். நல்ல யோசனை அது. நல்ல ஷாட். எனக்கு எப்படி வேணால் போடுங்க இப்படி தான் அடிப்பீங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆறு சந்தித்த முதல் பந்திலேயே பாண்டி பேட்லேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட் ஆடிட்டாலே நல்ல ரன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் இதுவும் ஆனால் கையிலேயே போகுதுன்னு நினைக்கிறேன். கேட்சக்கான வாய்ப்பாக மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு முன்னாடி பிச்சா ஒரு பவுண்ட்ரி. போன பால் ஆறுனா இந்த பால் நாலு. லாஸ்ட் ஒன் மருந்து ஓவரில் நல்ல ஷாட் ஆகிங்க. இதுவும் ஒன் பவுன்ஸில் போகுதா ஃபீல் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். நல்ல ஸ்டாப்பாங்க. ஸோ இங்கே ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட அடுத்த ஓவரை பாண்டியன் தக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதோட ஓவர் முடிவுக்கு வருது. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. ரெண்டு ஆறு ஒரு நாலு பார்த்துருக்கோம். ரெண்டு ஓவர் முடிவில் ரெண்டு விக்கெட்லேருந்து 26 ரன் ஆடிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ். போன ஓவர் இந்த கிரவுண்டுக்கு சிக்கனமான பந்து வச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 7 ரன். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஓவர் போட அகெயின் முதல் ஓவர் போட்ட யுவராஜே வந்திருக்காரு. 18 பாலுக்கு 29 ரன் தேவை. இங்கேருந்து பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு. வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் பாண்டி தான் ஸ்ட்ரைக்லேயே இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு பேட்டில் இருந்து தெரிச்சிருக்கு இங்கே ஒரு ஆறு. ஸோ தான் டீமுக்காக ரெஸ்பான்சிபிள் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் வந்ததுலேருந்து. இந்த மூணாவது ஓவரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் ஓவர்லேயும் முதல் பந்தாறு, ரெண்டாவது ஓவர்லேயும் முதல் பந்தாறு, இந்த மூணாவது ஓவர்லேயும் முதல் பந்தாறு. ஸோ செகண்ட் ஒன்
நல்ல பந்து கொஞ்சம் பிஃபோரா போட்டார் பேட்ஸ்மேன் ஏமாத்திருக்காருன்னு சொல்லலாம் டாட் பால் தேர்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்புங்க கீப்பரே பிடிச்சிருவாருங்க நல்ல கம்பேக் இங்கே முதல் பந்து ஆறை விட்டு கொடுத்துருந்தாலும் அடுத்த பால் டாட்டா மாற்றி அடுத்த பால் விக்கெட்டாக மாற்றிருக்காரு போனால் இவர் முதல் ஓவரில் இதே மாதிரி தான் நடந்துச்சு அந்த மூணாவது பால் விக்கெட் ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் நல்லா கான்ஃபிடென்ட் ஆடிக்கிட்டு இருந்தார் பாண்டியன் அவரை தொடர்ந்து ராஜா நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ஃபோர்த் பால்ரி போன பால் ஒய்டு நல்ல பந்துங்க நல்ல வேகம் யுவராஜ் கையிலேருந்து ஸோ ஓவரோட முதல் பந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அந்த டாட்டா போட்டுட்டா நல்லா கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பவுலருக்கு ஆனால் இவர் ஆறு கொடுத்தாரு ரெண்டு ஓவர்லையுமே முதல் ஓவர் சரி இந்த மூணாவது ஓவர் சரி ஆனால் அதுக்கடுத்த பாலை நல்லா போட்டுட்ருக்காரு இது வரைக்கும் நெக்ஸ்ட் ஒன் நல்ல பவுலிங் இதுவும் சேம் பால் போன பால் பார்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த பால் பேக் டு பேக் டாட்ஸ் போட்டிருக்காருங்க யுவராஜ் கையிலேருந்து லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவரில் நல்ல ஷாட் நேருக்கு நேராக கேட்சானு பார்க்கலாங்க சிக்ஸா விக்கெட்டா ஸோ ஃபீல்டர் இங்கே ரெண்டு கையும் தூக்குனாரு அதை விக்கெட்டை தான் செலிப்ரேட் பண்ணார் இல்லை ஆறாம் தெரில அம்பையர் செக் பண்ண போயிட்டு இருக்காரு பிரதீப் அங்கே கன்சல்ட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க மெயின் அம்பையர் பிரதீப் அங்கே பார்த்துட்டு கிளியர் பண்ணியிருக்காரு இதோட அந்த ஓவர் முடிவுக்கு ராஜகோபாலபுரம் மூணு விக்கெட்டிலேருந்து மூணு ஓவருக்கு 33 ரன் ஆடிருக்காங்க எல்லாமே 3-3-3 இருக்குது ஸோ இந்த ஃபோர்த் ஓவர் போட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஷர்வான் வந்திருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தன் டீமுக்காக ரிமைனிங் இருக்கிற 12 பாலுக்கு 22 ரன் தேவை இந்த ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவராக இருக்க போது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு டாட் பார்க்குறோம் போன பால் ஒரு வெயிட் செகண்ட் பால் இது ஒரு திருகல் பந்து நினைக்கிறேன் கீப்பர் மிஸ்ஃபீல்ட் பண்ண ஈஸியாக ஒரன்னு ஓடிடுவாங்க இங்கே ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த ஜோசப் நியூ பேட்ஸ்மேன் இப்போ தான் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு முதல் பந்தை சந்திக்க நல்ல இன்னிங்ஸ் தேவை இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் கையிலிருந்து நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க பட்டவனே தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய ஆறு ஸோ அந்த மரத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு சந்தித்த முதல் பந்திலே ஆறை பதிவு பண்ணியிருக்காருங்க ஜோசப் ஸோ இந்த டீமில் நிறைய பேர் சந்திக்கிற முதல் பந்து ஆறு பதிவு பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட் ஆனால் தரையிலேயே பவுலர் வித்து கொடுக்கல எங்கேயும் ஒரு ரன் அவுட் சான்ஸாக இல்லை மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க பேக்கப் ஃபீல்டர் இருந்த காரணத்தினால இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது ஸோ ரிமைனிங் இருக்கிற 8 பாலுக்கு 11 ரன் தேவை இருக்க போது பார்க்கலாம் இந்த ரெண்டு பால் ரொம்ப முக்கியமான பாலாக இருக்க போது பவுலர் சைட்லேருந்து இந்த ஓவரில் லாஸ்ட் டூ மோர் நல்ல ஷாட் நேருக்கு நேராக கேட்ச் ஆறான்னு பார்க்கலாம் அந்த ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க ஒரு பெரிய ஆறு இந்த ஓவரில் ரெண்டு ஆறை பதிவு பண்ணி மேட்ச் அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரி 8 நான் 11 சொல்லியிருந்தேன் ஸோ 13 தேவையாக இருந்திருக்கு இப்போ 7 தேவை லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவரில் நல்ல ஷாட் ஒரு மாதிரி தரையிலே அடிச்சிருக்காரு அது மேலே பட்டுருச்சுன்னா 2D இங்கே கிராண்டட் 2 இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது 4 ஓவருக்கு கரெக்டாக 50 ரன் ஆடிட்டாங்க ராஜகோபாலபுரம் ஸோ ரிமைனிங் இருக்கிற 6 பாலுக்கு 5 ரன் தேவை இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உண்மையாக சொல்ல போனால் 80% பேட்டிங் சாதகமாக தான் இருக்குது பவுலர்ஸ் எப்படி டாமினேட் பண்ணி போடுறாங்களா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த மேட்சோட ரிசல்ட் இந்த கடைசி 6 பந்தை போட ஹரி வந்திருக்காரு நீ போல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நல்ல கான்ஃபிடென்ட்டோட இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்டில் நம்ம மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த கடைசி 6-5 ரன் தேவை ஸ்ட்ரைக்லேயே ஜோசப் ஒரு பீம் வரணும் பின்னாடி கிராண்டட் 1 ஃப்ரீ பால் இது நல்ல பவுலிங்க இந்த பாலை ஃபஸ்ட் பாலே போட்டிருந்தா பேட்ஸ்மேன் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிருப்பார் டாட் பால் 5 பாலுக்கு 3 ரன் நல்ல ஷாட்டுங்க பட்டோனே தெரிஞ்சிருச்சு இதுவும் ஒரு 6 ஸோ கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாங்க ஜோசப் சூப்பராக ஆடினார் தன் டீமுக்காக ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு 2-3 பேர் ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டீமாக செமிஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறாங்க ராஜகோபாலபுரம்